கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றுமாய் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பலவீனமானவைகளை பலப்படுத்துகிற தேவனே, நசல் கொண்டவைகளை குணமாக்கக்கூடியதான ஒரு தேவனே, முறிந்தவைகளை காயங்கட்டுகிறதான ஒரு தேவனே, காணாமல் போனவைகளை தேடுகிறதான ஒரு தேவனே, ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் நீர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. திரும்பி போகும்பொழுது உடைய வசனத்தை பெற்று கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த வசனத்திலும் தான் நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் இந்த யுத்தம் என்பது ஒரு அடையாளம். 24:3 வசனத்தில், உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்னவென்று சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அந்த 8 வசனத்துக்குள்ளே 7 அடையாளங்களை சொல்லுவார். அதில் பிரதானமாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை குறித்து அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எப்போவுமே பொத்தும் பொதுவாக அப்படி பேச மாட்டார். சிலர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், லாங் லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3,00,000 வருஷத்திற்கு முன்பதாகம்பாங்க. யாரும் போய் பார்க்க போகிறதில்ல 3,00,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கான ப்ரூஃபும் இருந்திருக்காது. இப்படி இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. 1,40,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிம்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. கேட்டால் இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த பிக்பேங் தியரியாக இருக்கட்டும், அல்லது வந்து எவால்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே இமேஜினேஷன், அதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமே இப்போ வரைக்கும் ப்ரூஃப் கிடையவே கிடையாது, ஒன்றுத்து கூட கிடையாது. மனுஷங்கிட்ட இது வரைக்கும் கிடச்சிருக்கிற ப்ரூஃப் 8,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள ப்ரூஃப் தான் நம்மக்கிட்ட இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 4,000 வருஷத்துக்கான ப்ரூஃப் தான் இருக்குது. இந்தியாவில் எடுக்கப்பட்ட ப்ரூஃப் பார்த்திங்கன்னா, குறிப்பாக அதிகமாக அகழ்வராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் மொழிக்கான ப்ரூஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவுமே 3ஆம் நூற்றாண்டு, கிபி 300, அந்த நூற்றாண்டுக்குரிய தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கான எந்த ப்ரூஃப்மே நம்மக்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 1,000,000,000,000,000 செலவு பண்ணி தேடுவாங்க, அது இருக்குதா இது இருக்குதா கண்டுபிடிச்சிடலாம்பாங்க. இது வரைக்கும் எதுக்கான ப்ரூஃபும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அது ஒரு ஸ்டைல். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அதான் அதோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 4,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு கூட ப்ரூஃப் இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃப் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் பைபிள் என்ன சொல்லுதோ எல்லாம் 100% ஆதாரபூர்வமானவை. எதுவுமே இந்த லாங் லாங்கோ, சோ லாங்கோ, ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏசு ஏதோ யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே பொத்தாம் பொதுவாக மொத்தமாக சொல்லிட்டு போனாரா அப்படின்னா, அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் சொல்லுகிற தேவனே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் எல்லாவற்றுக்கும் தெளிவாக, ஏன்னா வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவர் தெளிந்த தெளிவுள்ள ஆவியானவர், நம்மளை குழப்பத்தின் ஆவியானவரே கிடையாது. அதனால் இந்த யுத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மெயின் அடையாளம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டே வருவார், புதிய ஏற்பாட்டிலையும் சொல்கிறார். எந்த யுத்தத்தை குறித்து சொல்லுகிறார், எதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்பார், அதுக்கான ஹிண்ட்டு கொடுப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியிலே சொல்லுவார், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்வார். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை காணும்பொழுது முடிவு காலம் வந்துவிட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். லூகா எழுதின சுவிசேஷம் 21 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த எருசலேம் சேனைகளால் சூழப்படுவது அப்படின்னா என்ன, அதே மாதிரி இந்த எருசலேம் இதை பற்றின காரியங்கள், அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். இந்த அத்தி மரம் என்பது என்ன, எருசலேமை சேனைகள் சூழ்வது என்ன, இதெல்லாம் எதை பற்றினதான அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் இஸ்ரவேலை குறித்து, அதில் வரக்கூடிய எருசலேமை குறித்து, அதை சூழப்படுகிற சேனைகளை குறித்து, அதன் மூலமாக வரக்கூடிய அடையாளங்கள். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அந்த 32 வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை
கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படின்னு இருக்கு. அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பைபிளில் ஆண்டவர் மூணு மரத்தை ரொம்ப முக்கியமாக சொல்வார். அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம். இது மூணும் ஓமையாக, முதல்ல ஓமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் வசனத்தை எழுதிக்கோங்க, அப்புறம் வேணால் போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மத்தேயு 13:9-10-11 வசனத்தில் ஓமை என்பது பரலோகத்தின் ரகசியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர் வந்து கேட்குறாங்க இயேசுக்கிட்ட, அவர்களோடு கூட ஏன் ஓமையாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டபோது இயேசு சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு இருக்கும். அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. சமீப காலமாக இந்த ஓமைகளுக்கு பின்னால் இருக்கிற ரகசியத்தை ஆண்டவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தார். இதில் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு மரம் ஆண்டவர் சொல்வார், அத்தி மரம் சொல்வார், திராட்சை செடின்னு சொல்வார், ஒலிவ மரம்னு சொல்வார், ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஹெவன்லி சீக்ரெட் இருக்கும். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராட்சை செடி அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 5:2-7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வசனம் தெளிவாக சொல்லுவோம், இந்த திராட்சை செடி எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேலின் தேச வம்சமே அப்படின்னு இருக்கும். அடுத்து ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அபிஷேகம் பெற்றவர்கள், இஸ்ரவேலின் ஊழியக்காரர்கள். சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 4:4 கடைசி 4 வசனங்களில் வாசிக்க முடியும். சரி, இப்போ நமக்கு தேவை வந்து அத்திமரம். அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 24:6 யூதர்களை அத்தி பழம் அப்படின்னு சொல்வார். அப்போ அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தி மரத்தில் பழம் இல்லை, அவர் கனியை தேடி காணவில்லை, சபிச்சிட்டார்னு பார்க்குறோம். இதை பொதுவாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அல்லது சரியாக வசனம் படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் பாருங்கள் கோவப்பட்டார், மரத்தை சபிச்சிட்டார் அப்படின்னு. அதோட அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே நுழைகிறார், எருசலேமுக்குள்ளே தலைநகரத்துக்குள்ளே நுழைகிறார். நுழையும் போது அத்தி மரத்தில் கனி எதிர்பார்க்கிறார். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் அவர் கனியை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்த்த கனி இல்லை. உள்ளே போனால் தேவாலயத்தில் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, புறா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, கனி இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வசனம் சொல்லுது அத்தி மரத்தை சபிக்கிறார். ஆனால் அதே தேவன்தான் பின்னாடி சொல்கிறார், இது 21:1 நடக்குது, மற்ற 21 இது நடக்குது, 24 சொல்கிறாரு, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த சபித்த அத்தி மரம், சபித்த இஸ்ரவேல் தேசம் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும்போது அப்படிம்பார். அது உருவாகிறதை நீங்கள் என்ன செய்யணும், காணும்போது அப்படின்னு சொல்லி, அதிலே இளங்கிளை தோன்றி. இளங்கிளை அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசாயா 11:1 இளங்கிளைனா ராஜா, ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் தேசம் உருவாகி அதில் ராஜா வருகிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று. அதாவது நல்ல ஒரு பிளசண்டான டேஸ் வரப்போது. அது எதுக்கான அடையாளம்னா, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது, அதை கொஞ்சம் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஏன் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த 2 ஒரு பொய்யை ஒன்று சொல்ல போகிறாங்க. உலகம் முழுக்க ஒரு பொய், அந்த பொய்யினுடைய ஸ்டார்டிங் தான் அந்த உலகமே அல்லோகலப்படப்போகுது. அதுதான் அந்த பொய் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க போது. அது என்ன பொய் சொல்ல போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்னீங்களே, அதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் பேஸ் பண்ண யுத்தம், ஆண்டவர் சொன்னார்ல எருசலேம் சேனைகளால் சூழப்படும்னு சொன்னார்ல, அதை பேஸ் பண்ணினான யுத்தங்கள் மிக முக்கியமானது 3. அந்த 3 யுத்தங்களுடைய முடிவு தான் எல்லாத்துக்கும் முடிவாக இருக்கும். இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் இருக்குது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. யாராவது கடைசி காலம் இல்லை, சும்மா ஏமாத்துறாங்க, இது கடைசி காலம்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்குன்னா அது கடைசி காலம்தான். ஏன்னா அவன் கடைசி காலத்தில் மட்டும்தான் பூமியில் வருவான்னு பைபிளில் சொல்லுது. ஓசியாவின் புஸ்தகம் வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 3:5 வசனத்தை வாசிங்க, ஓசியா 3:5 வாசிங்கள்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்கள்ல வந்தாங்கன்னா அந்த நாட்களுக்கு பேர் என்னது? கடைசி நாட்கள்னு பேர். இந்த பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இஸ்ரவேல் புத்திரர் வராங்க. இந்த லாஸ்ட் பேட்ச் எங்கேருந்து தெரியுமா? உக்ரைன்லேருந்து. இவங்க லாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்புனாங்க, யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அந்த யுத்தம் தான் இன்னைக்கு நேட்டோ யுத்தம், ரஷ்யா யுத்தம் எல்லாத்துக்கும் மிக முக்கியம். கரெக்டாக இவங்க கிளம்பி சுயதேசத்துக்கு வர்றதுக்கும் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக லாஸ்ட் பேட்ச். இவர்கள் சரியாக அந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அங்கிருந்து கொண்டு வந்தார். ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை என் செட்டைகளில் வைத்து தூக்கி கொண்டு வந்தேன். இவனை பர்ஃபெக்டாக இந்த இஸ்ரவேல்காரன் திரும்பி வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஆனால் இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் தேசம் யாருது? இஸ்ரவேலர்கள் யார்? நம்மை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திரும்பி வந்துட்டாங்க அடையாளம். நான் இப்போ ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, பின்னாடி ஒரு பொய் வரும். இப்போ ஒரு உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? 1917 இஸ்ரவேலர்கள் வந்து அங்கே இருக்கிற பாலஸ்தீனியர்களை எல்லாம் துரத்தி அகதியாக மாற்றிட்டு அந்த தேசத்தை பிடித்து கொண்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி எல்லா மீடியாக்கள்லையும் சொல்லப்படுகக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சம்பவம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காகனா, ரெண்டு ரீசன். ஒன்று, இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அது நம்மேல் விழுந்த கடமை. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? வேண்ட சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற வேதமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களாக இருக்கட்டும், அது இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எருசலேமிலே ஊற்றப்பட்டார். இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற பைபிள் அவர்களால் எழுதப்பட்டது. அதை அவர்கள் பத்திரமாய் நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்று அவரை குறித்து சொல்லுகிறது. நம்ம ஆட்களுக்கெல்லாம் அதை சொல்கிறது கொஞ்சம் பயம். ஏன்னா இங்கே இஸ்ரவேலுக்கு ஆதரவுன்னு சொன்னால் அடிப்பாங்களோ, இங்கே யார் என்ன சொன்னால் என்ன, சத்தியம் எதுவோ சத்தியத்தின் பக்கம் நில்லுங்க, அவ்வளோதான், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு உண்மை தெரிஞ்சால் கூட பேச மாட்டாங்க சில நேரத்தில். அதுவுமே பெரிய தப்பு. நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் பேசணும், சொல்லணும், தைரியமாக பேசுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை பேசுங்க. இப்போ பாருங்க, இஸ்ரேல் தேசம் 1917 வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அப்படியான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் முதல்ல பைபிள் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் வந்தார் இல்லையா? கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் வரும்போது அவர் கையில் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அப்போ 14 ஆதியாகமத்தில் ஒருத்தர் வந்து அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. யார் கொடுக்கறது? மெல்கிசேதேக்கு. அவர் எந்த ஊருக்காரரு? பாட்டு கூட இருக்குதே, சாலேமீன் ராஜா. ஆமாம், சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேம்னா சமாதானம்னு அர்த்தம். எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அந்த சாலேமின் ராஜா தான் கொண்டு வந்து என்ன கொடுத்தாரு? அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. அன்னைக்கே அந்த ராஜா ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டார். அடுத்து ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஈசாக்கு கிட்ட சொன்னார், நீ இந்த தேசத்தை விட்டு போகாத, இதை நான் உனக்கு உங்கள் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி உனக்கு கொடுத்துருவேன்னாரு. யாகோபு கிட்ட சொன்னார், நீ போ, உன்னை நான் திரும்பி கூட்டிட்டு இந்த தேசத்துக்கு வருவேன்னாரு. அன்னையிலிருந்து அந்த தேசம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. அதற்கு பிறகு 400 கழிச்சு இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்தாங்க. எப்போ வரைக்கும் இருந்தாங்க? பாபிலோனியர் காலம் வரைக்கும் அங்கே இருந்தாங்க. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. 70 கழிச்சு பாபிலோனில் 70 அடிமையாக போனாங்க. திருப்பி நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர் காலத்தில் திரும்பி வந்தாங்க. வந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. அப்போனா யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 8000 அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதையும் தாண்டி கிபி 70 அவங்க விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்ட போது உலகமெங்கும் சிதறி போனார்கள். 1918 இதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் உலக யுத்தம் முடியும் போது அந்த தேசம் துருக்கி கையிலிருந்து இங்கிலாந்து வசம் வந்தது. அப்போது இங்கிலாந்தினுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு பர்சன் தான் காரணம், சார் வைஸ்மேன் அப்படிங்கிறவர். இங்கிலாந்து என்னவாயிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தோக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ யூத விஞ்ஞானி ஒருத்தர், சார் வைஸ்மேன் அவர் பேர், அவர் தான் ஒரு வெடிகுண்டு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு மக்காச்சோளத்திலருந்து. ஸோ அதை ஜெயிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்ததுனால வைஸ்மேனை கேட்டாங்க, ராணி கேட்டாங்க, விக்டோரியா மகாராணி, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்.
அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களுடைய ஜனங்கள் அகதிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க 200 வருஷமாக, எங்கள் ஜனங்களுக்கு எங்கள் தேசத்தை கொடுங்க, அது இப்போது உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னார். அது அவங்க தேசம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 1918 பால்ஃபர் டிக்ளரேஷன், இங்கே இருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன். இந்த பால்ஃபர் டிக்ளரேஷன், இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர் தலைமையில் அந்த தேசம் 3 பிரிக்கப்பட்டு 2 அரபியர்களுக்கும் 1 இஸ்ரவேலர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இதுதான் இங்கிலாந்து பண்ண தப்பு. ஏன்னா தேவனுடைய தேசத்தை பங்கு போடுற அதிகாரம் யாருக்கு கிடையாது? இங்கிலாந்துக்கு கிடையாது. அவங்க பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க, சரி இருந்துட்டு போட்டோம். 1918 அவங்க வந்தாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 1918 இஸ்ரவேலர்கள் வந்தாங்க வந்தாங்கன்னு. அவங்க வந்தது உண்மை, எப்போ அங்கிருந்து அவங்க போனாங்கன்னு பார்க்கணும். இயேசு காலத்தில் அவங்க போனவங்க, இயேசு காலத்தில் அங்கேருந்து விரட்டப்பட்ட அவங்க, ஒரு 200 குடும்பம் கிட்டத்தட்ட நம்ம பீரியட் வரைக்கும், நம்ம காலம் வரைக்கும் கொச்சின்ல இருந்தாங்க. ஜூயிஷ் கம்யூனிட்டின்னு ஒன்று இங்கேயே இருந்துச்சு, ஜூயிஷ் கம்யூனிட்டி பாம்பேயில் இருந்தது. அந்த ஜூயிஷ் கம்யூனிட்டிகிட்ட தான் தோமா வந்து இறங்கினார். கிபி 70 வந்தவங்க எருசலேம் சூறையாடப்பட்ட போது வந்து இறங்கினாங்க, அவங்கக்கிட்ட தான் தோமா வந்து இறங்கினார். அவங்களோட தான் ஃபஸ்ட்டு இருந்தார் தோமா. அதுக்கு பிறகு தான் அவர் நடந்து அப்படியே சென்னை வரைக்கும் வந்தார். ஸோ இஸ்ரவேல் தேசம் யூதர்கள் கையில் இருந்துச்சு, அவங்க விரட்டப்பட்டாங்க, திருப்பி 1917 வந்தாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? என் வீடு, நான் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டேன், திரும்பி வரும்போது அது உன் வீடு கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் என்னை விரட்டி விட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு, கேஸின் முடிவில் அது என் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடை நடத்துகிறவர் சொல்வார், 10 நான் கடை நடத்திட்டேன், கடை எனக்கு சொந்தம் பாரு. ஓனர் சொல்வார், யோ நீ ஒன்றும் இல்லாமல் வந்த, உனக்கு இந்த இடத்த கொடுத்தோம், இப்படி நல்லா வளர்ந்துட்டு என் மேலேயே கேஸ் போடுறிய, கேஸ் 30 40 நடக்கும், நல்ல நீதிபதியாக இருந்தால் கடைசியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன தீர்ப்பு கொடுப்பார்னா, இது யாருக்கு சொந்தமோ அவர் கையிலே கொடுத்துருவார். அப்படி தான் இஸ்ரவேல் தேசம் 1917 கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 30 இங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இஸ்ரவேலர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, என்னென்னா ஆண்டவர் எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவனுக்கு அதோடைய மவுஸ் தெரியாது. நமக்கும் அப்படி தான், எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதோடைய மவுஸ் நமக்கு தெரியாது. அதுக்குன்னு ஒரு விலையை கொடுத்தா தான் நமக்கே கொஞ்சம் மரியாதை. ஆண்டவர் 1918 ஃப்ரீயாக கொடுத்தார், இவங்க யாருமே வரல, இவங்க எல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்தாங்களோ அங்கங்கே நல்லா இருந்தாங்க, பயங்கரமாக செழிப்பாக, ஜெர்மனி ரஷ்யா பயங்கரமாக இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஏசாயா புஸ்தகம் 43 ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாரு, வடக்கை பார்த்து இதோ, வடக்கை பார்த்து கொடு என்றும், தெற்கை பார்த்து வைத்திராதும் என்று சொல்வேன். இங்கே சொல்கிறார் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனம், நீ பயப்படாதே, வடக்கை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்வேன். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், இவங்கெல்லாம் வந்து சேருவாங்கன்னு பார்த்தா இவங்க யாருமே வரல, எல்லாம் அங்கங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு. வரல, இஸ்ரவேல் ஜனங்களை வர சொன்னால் வரல. கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆமோஸ் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர், உங்களை எப்படி ஏற்றுவாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னா, கோதுமை கட்டுகளை, இங்கே இருக்கு பாருங்க, கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். எப்படி கோதுமை மூட்டையை வண்டியில் அடுத்து அடுத்து ஏற்றி மொத்தம் பார்த்துருக்குறீங்களா வண்டியில், அந்த மாதிரி உங்களை வண்டியில் ஏற்றுவாங்க உங்கள் இடத்துலங்கிறார். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? 1942 ஜெர்மனி தேசத்தில் ஹிட்லர் வந்து அடித்த அடியில் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 50 கூட இருக்க முடியாது, ஒரே ஒரு குட்டி ஜன்னல் தான் இருக்கும். குட்டி ஜன்னல்னால் இப்போ இருக்கிற பெருசில் மூச்சு விடுற அளவுக்கு, அதில் 150 ஏற்றுவானான், ஏற்றுவாங்க பாருங்கள், ஜனங்களை எப்படி ஏற்றுவாங்க பாருங்கள். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஆமோஸ் புஸ்தகம் 2 கர்த்தர் சொன்னபடி அவன் யூதர்களை மனுஷனாகவே மதிக்கலை. கர்த்தர் 1918 கொடுத்தார் தேசத்தை, வானு சொன்னார் வரல, அடி அடி அடினு அடிச்சு. கடைசி அந்த ஆமோஸ் புஸ்தகம் 2 கடைசி வசனம் சொல்லும், பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆக்கி விட்டான். இதான் யூதனுடைய நிலைமை அன்னைக்கு ஜெர்மனியில். இதெல்லாம் 1942 43 நடந்துச்சு.
ஹிட்லர் சாகிறதுக்கு முன்னாடி நடந்தது. நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நலமாக இருக்கும் பொழுதே அதை செய்வது நல்லது. அப்படி செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி பின்னாடி பார்க்கலாம், அப்போ செய்யலாம், இப்போ செய்யலாம்னு யோசிச்சிங்கன்னா அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த விலை பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும்போது நமக்கு எப்படி தோணும் தெரியுமா? ஐயோ, நமக்கு ஆண்டவரை விட அறிவு ஜாஸ்திங்கிற மாதிரி யோசிப்போம். சில நேரத்தில் இவங்க ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பாங்க. ஆண்டவரே இப்படி செஞ்சால் என்ன, அப்படி செஞ்சால் என்ன? ஆண்டவர் பார்ப்பாரு, சரி உன் இஷ்டப்படி செய். நான் சில நேரங்களில் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான காலத்தை தான் வைக்கிறார். நம்முடைய தேவன் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லும் போது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் படிப்பறிவு, உங்களுடைய ஞானம், உங்கள் அனுபவ அறிவு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான சில இந்த கமெண்ட்ரிஸை படிச்சுட்டு அப்படியே அறிவு பொத்துக்கிட்டு கொட்டும். ஆ, என்னாலுக்கு தெரியாதா, நான் யார் தெரியுமா, என்னால் முடியாது. ஆண்டவர் சொல்வார், சரி போயிட்டு தான் வாயன். ஆண்டவர் சொல்லு, போயிட்டு தான் வா, என்ன செய்ய முடியும், போது, வேறு வழி கிடையாது. போயிட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஏதோ வந்து நிற்கிறான் பாருங்க, எப்படி நிற்கிறான் பாருங்க. நல்லபடி 1918 வந்திருந்தா அவன் பாட்டுன்னு ஒழுங்காக சட்டை பேண்ட்டோட வந்திருப்பான். எப்படி வந்திருக்கான் பாருங்கள். அதான் நடந்துச்சு. 1943 வந்தார்கள். அதற்கு பிறகு அறிவு வந்துச்சு. அடி வாங்கின பிறகு தான் என்ன வந்துச்சு, அறிவு வந்துச்சு. நாலாபுறத்தில் இருந்து அப்போ தான் முடிவெடுக்கிறான், என்னுடைய தேசம் என்பது எப்போவுமே என் தேசம்தான். எந்த ஊருக்கு போனாலும் என் தேசம், என் தேசம்தான். இப்போது ஓடி வந்தாங்க எல்லா பக்கத்தில் இருந்தோம். 1948 அவர்களுக்கு சுய தேசம் ஃபார்ம் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது, முதல் யுத்தம். என்ன யுத்தம் தெரியுமா? 1948 இவங்க வந்தாங்க. நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பொய்யை இப்போ சொல்ல போகிறாங்க இவங்க எல்லாரும். அந்த என்ன பொய்னு உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு 1948 மே 14 இவங்களுக்கு சுதந்திர தினம். இங்கே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிங் வராரு. எஸ்ஐகேஎல் 37:24-25 சொல்லப்பட்டதான முதல் ராஜா வராரு. இஸ்ரேவேலுக்கு 3000 வருஷம் கழித்து ராஜா வரார். ரெகேபியாம், எரேபியாம், எக்கோனியா அவங்க காலத்துக்கு பிறகு ராஜான்னு ஒருத்தர் இஸ்ரேவேலுக்கு இப்போ தான் வரார். 1948 மே 14 ஏழு நாடுகள் சேர்ந்தாங்க ஒன்றா. ஈராக்கு, ஈரானு, ஜோர்டானு, ஈஜிப்டு, சிரியா இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. சவுதி அரேபியா எல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் அனுபவம் வாய்ந்த நாடுகள் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேவேலுக்கு எதிராக முதல் யுத்தம் தொடங்குறாங்க. இந்த யுத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை பார்த்து சொல்கிறாங்க, அரபியர்களை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்போது இந்த யூதர்கள் மேலே யுத்தம் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள், இந்த யுத்தத்தில் நாங்கள் உங்களை கொல்ல விரும்பவில்லை, ஆகவே நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துடுங்க, ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த யுத்தம் முடிஞ்சிடும். ஏன்னா இவங்க உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது, நாங்கள் 7 பெரிய நாடு, ஒரே நாளில் இல்லை ரெண்டு நாளில் இந்த யுத்தம் முடிஞ்சிடும், நீங்கள் வெளியே வந்துடுங்க, யூதர்கள் மொத்தத்தையும் அழிச்சிடுவோம், இஸ்ரவேலர்கள்ங்கிறதான ஒரு ஆட்களே உலகத்தில் இருக்க மாட்டாங்க, ஹிட்லர் வச்ச மிச்சத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அதற்கு பிறகு இந்த தேசத்தை உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த 7 நாடுகள் சொன்னாங்க. அப்பொழுது இஸ்ரவேலுக்கு பிரதமராக இருந்தவர் பெயர் பென்கூரியன், டேவிட் பென்கூரியன். அவர் சொன்னார், அப்போ ஜே போஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, இதை இருப்பாருங்க, இது பேர் பாலஸ்தீனியன் போஸ்ட், பின்னாட்கள் அதுக்கு பேர் ஜே போஸ்ட். அந்த பத்திரிகையிலையும் சொன்னார், ரேடியோலையும் பேசினார். அவர் சொன்னார், வெளியே போக வேண்டாம், நாம் சகோதரர்கள் சேர்ந்து சண்டை பண்ணுவோம், முடித்த பிறகு நாம் எல்லாரும் பேசிய வார்த்தையில் எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளலான்னார். ஆனால் அன்றைக்கி இருந்த அரபியர்கள் கேட்கலை. அவங்கவுங்க எங்கெங்கே இருந்தாங்களோ அப்படியே வெளியே வந்துட்டாங்க எல்லையை விட்டு. சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சண்டை ஒரு நாள் ரெண்டு நாளில் முடியலை, கிட்டத்தட்ட 2 வருஷம் நடந்துச்சு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, 7 வழியாய் வந்தார்கள், 7 வழியாய் ஓடி போனார்கள். பிறந்த ஒரு நாள் குழந்தை இஸ்ரவேல், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார், அவன் 7 நாடுகளையும் ஜெயித்தான், தேசம் இஸ்ரவேல் வசப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் வார். அந்த வாருக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு பேர், த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வார் 1948 மே 15 ஸ்டார்ட் ஆச்சு. 2 வருஷம் யுத்தம் நடந்துச்சு. எல்லா இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் ஜெயித்ததே ஒரு பெரிய வரலாறு, ஒரு தனி புக்கே இருக்கு. ஏன் தெரியுமா, இந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கலை, ஏன்னா அவங்ககிட்ட பெரிய படபலம் ஒன்றும் கிடையாது, ஜெயித்தது கர்த்தர். அந்த யுத்தத்தில் நடந்த சாட்சிக்கே தனி புக்கு இருக்குது. எதிரிகள் எழுதின சாட்சியும் இருக்குது, இஸ்ரவேலர்கள் எழுதின சாட்சியும் இருக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார், தேசம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. ஆனால் ஜெயித்த உடனே டேவிட் பென்கூரியன் சொன்னதான ஃபஸ்ட் வேர்டு என்னென்னா, எல்லா எல்லைகளையும் மூடுங்க.
மூடிட்டு வெளியே போன யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்க நம்மளை ஆபத்தில் வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க, இனி ஒருத்தர் கூட உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படி வெளியே போன அவர்கள் தான் இன்னைய வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள். இவன் எல்லைக்கு அவங்க வெளியே இருக்கிறாங்க. இப்போவும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வெளியே இருக்கிறாங்கள அந்த இடமும் இஸ்ரவேல்து தான், அதுவும் இவங்க தேசம்தான். இப்போ இவங்க ரூமில் சண்டை நடந்துச்சு, ஹாலில் சண்டை நடந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஹாலுக்குள்ளே பாம்பு வந்தோடனே சண்டை நடந்துச்சு, உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை விட்டுட்டு வெராண்டாவுக்கு போயிட்டாங்க, இல்லை வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கிட்டாங்க. இவங்க நிற்கிற இடமும் யாருது தான் தெரியுமா, இஸ்ரவேலுக்குரியது தான். இப்போது டேவிட் பென்குரியன் எல்லையை மூடிட்டார், வெளியே வர சொன்னாங்க பாருங்கள் 7 நாடு, இவங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த 76 ஆண்டு காலமாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள். இன்றைக்கி என்ன மீடியாவில் சொல்கிறா, இஸ்ரவேலர்கள் துரத்திட்டாங்கன்றான். 1948 சரித்திரம் இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் துரத்தி இருந்தானா, இந்த 76 வருஷமும் பாலஸ்தீனர்களுக்கு வேலை, கரண்ட்டு, பால், தண்ணி அத்தனையும் யார் கொடுக்குறா தெரியுமா, இஸ்ரவேலர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் கொடுக்காவிட்டால் பாலஸ்தீனர்களுக்கு வேலையே கிடையாது, ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாலைவனம். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் தான் பாலஸ்தீனர்களை போஷிட்டுருக்குறாங்க. 1வது யுத்தம் 1948 நடந்துச்சு, அதுக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இயேசு சொன்னபடி யுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரவேலில், ஃபஸ்ட் வார் முடிஞ்சிச்சு. அந்த வார் முடியும் போது இஸ்ரவேலுடைய எல்லை பெருசாயிருச்சு, ஏன்னா இவங்களை அடிக்க வந்தாங்கல்ல, இவங்க நாட்டுக்குள்ளே அவன் போயிட்டான், உள்ளே போய் முழுசும் பிடிச்சிட்டான். ஸோ 1வது யுத்தம் ஃபஸ்ட் வார். 2வது, இந்த வார் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருந்தால் அதுக்கு தலைநகரம்னு ஒன்று இருக்கணும். 1948 அவங்க ஃபார்ம் ஆகும்போது டெல் அவிவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் தலைநகராக இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தலைநகரம்னாலே எது தான் தெரியுமா, எருசலேம் தான் தலைநகரம். சரி, 1948 ஏன் ஐநா சபை இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்டால், அதுக்கு 2 ரீசன் இருக்குது, மிக முக்கியமான ரீசன். ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரீசன், இன்னொன்று உலக பிரகாரமான ரீசன். ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 3:12 வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். இது எதை பற்றின ப்ராஃபஸினா, எருசலேமை பற்றினது. எருசலேம் மண்மேடுகளாகி போகும். எதனால் இந்த ப்ராஃபஸி, இதே காரியம் எரேமியா 26 இருக்குது. கவனிங்க, இந்த எருசலேமுக்குள்ள எரேமியா 26 நீங்கள் அங்கே போய் படிச்சு பாருங்க. தேசம் முழுக்க விக்கிரக ஆராதனையாமா, கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியங்களும் தேசத்தில் இருந்துச்சாமா. வசனம் சொல்லும், ஒவ்வொரு பச்சையான மரத்துக்கு கீழையும் நீ விபச்சாரம் பண்ணினாய், அதாவது வழிபாடு. ஒவ்வொரு மலைக்கு மேலையும் நீ வேசித்தனம் பண்ணினாய், கர்த்தருக்கு அருவருப்பான வழிபாடுகள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேசம், உன் மலைகள் முட்டையடிக்கப்படும், உன்னுடைய தேசம் பாழாய் போகும், மண்மேடாகி போகும். கர்த்தருக்கு பிடிக்காத சில விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிற மிக முக்கியமான விஷயம். எருசலேமிய மண்மேடாக்கி போட்டார், பாருங்க, எருசலேமே மண்மேடாயிருச்சு, நம்மெல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிற காரியங்களில் ஒன்று எருசலேமை முழுக்க மண்மேடாக்கி போட்டு விட்டார். இது ஸ்பிரிச்சுவல் ரீசன். உலக பிரகாரமாக என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்களுக்கு ஆபிரகாம் காலத்திலிருந்து, 2வது இஸ்லாமியர்களுக்கு, 3வது கிறிஸ்தவர்களுக்கு. என்னக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் அங்கே கழுதையில் ராஜாவாக உள்ளே நுழைந்தார் எருசலேமுக்குள்ளே, அங்கே அவர் அடிக்கப்பட்டார், புறம்பே கொலை செய்யப்பட்டார், எருசலேம் தேவாலயத்தில் உலாவினார். அதனால் எருசலேம் நமக்கெல்லாம் என்னது, முக்கியமான இடம் அப்படின்னு ஐநா சபை சொல்லிச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எருசலேம் மாம்சத்தின்படி முக்கியமான இடம் கிடையாது, மாம்சத்தின்படி முக்கியமான இடம் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, 1970களுக்கு மேலே ஒரு ஆவி பிடிச்சி தமிழ்நாட்டை ஆட்டிக்கிட்டு இருக்குது. என்ன ஆவி தெரியுமா, எருசலேம் புனித பயணம்னு ஒன்று இருக்குது, இஸ்ரவேல் புனித பயணம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோலி லேண்ட் டூர் அப்படின்னு.
எருசலேம் ஹோலி லேண்டு கிடையாது, எருசலேம் ப்ராமிஸ்ட் லேண்ட், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. உங்களுக்கும் எனக்கும் புனித ஸ்தலம்னு ஒன்று இந்த பூமியில் கிடையவே கிடையாது. எங்கே முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்பை நாம் கேட்கிறோமோ தேவன் அங்கேயே நம் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். இந்த புனித ஸ்தலம்னு போய் நான் திருப்பி சொல்கிறேன், அது ப்ராமிஸ்டு லேண்ட், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது, ஆனால் புனிதம் கிடையாது. இப்போ நம்மாட்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்க, அது உங்கள் இஷ்டம், உங்கள் ஏரியாவில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, இனி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆத்மாவே இல்லை, எங்கள் வீட்டில் பணம் பின்னாடி பீரோக்கு பின்னாடி கொட்டி வச்சுருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியல, வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எருசலேம் டூர் போயிட்டு வாங்க, ஒரு தப்பும் கிடையாது. இங்கேயே ஆத்மாவும் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. இங்கேயுமே நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஊழியத்துக்கு பணம் தேவைப்படுது. நான் எங்களை சொல்லலை, கிராமங்களுக்கு போங்க, மிஷினரிகளை பாருங்கள், எவ்வளவோ தேவை இருக்குது. இதெல்லாம் விட்டுடுறிய, இங்கேருந்து புனித பயணம் கிளம்பி போயிடுறியா, சரி அதையும் தாண்டி ஏதோ பார்க்குற ஆசை போகிறீங்க, போயிட்டு வாங்க. அங்கே போய் இந்த புனித பயணம் சேட்டன்னு ஒன்று பண்ணுறீங்கள, மண் அள்ளிக்கிட்டு வருது, கல் அள்ளிக்கிட்டு வருது, யோர்தானில் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வருது. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஒலிவ எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க, பாட்டில் பாட்டிலாக குட்டி குட்டியாக புனித எண்ணெய், அதுக்கு பேர் வந்து ஹோலி ஆயில், கொண்டு வந்து ஒரு ஒரு ட்ராப்பு தடவி விடுவாங்க சிலுவை மாதிரி நெத்தியில். என்னன்னு கேட்டால் எருசலேமில் வாங்கின ஒலிவ எண்ணெய் இப்போ எல்லா ஷாப்பிங் மால்லையும் கிடைக்குது. இப்போ ஒலிவ எண்ணெயை நிறுத்திட்டான், அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்து எக்காலம் ஊதுனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்து உடன்படிக்கை பெட்டி வச்சுருந்தாங்க. சேட்டை எது ஒன்றுமே இந்த பூமியில் நமக்கு புனிதம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு புனிதம்னு ஒன்று இருக்குதுன்னா நம்முடைய தேவன் ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு, அந்த ஸ்தலம்தான் புனித ஸ்தலம். இங்கே பிஸ்னஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இந்த எருசலேம் 1948 இஸ்ரவேல் வசம் வரல, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னு வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12:6 வாசி, சகரியா 12:6 வாசி. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த சகரியா 12:3-6 வரைக்கும் இருக்கிற வசனம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. 2018 அந்த ப்ராஃபசி நிறைவேறினது. சகரியா 12:3-5-6 இந்த ப்ராஃபசி நிறைவேறினது 2018 இப்போ வரைக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். 1967 எருசலேம் மீண்டும் இஸ்ரவேல் வசம் வந்தது. ஆண்டவர் சொன்னார் திருப்பி எருசலேம் வரும்னு சொன்னார். எருசலேம் ஜூன் மாதம் 1967 5 நடந்ததான 6 யுத்தத்தில் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் ஒரு சிட்டி 2000 கழித்து அதே ஸ்தானத்தில் அவர்கள் கைக்கு வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அதாவது உள்ளே போகிறாங்க பாருங்கள், இதான் அஃபீஷியலாக யூதர்கள் எருசலேமுக்குள்ளே நுழையிறது. கவுனிங்க கவுனிங்க, ஒரு பட்டணம் இல்லாமல் போய் திருப்பி அதே இடத்துக்கு 1900 கழித்து வந்தது என்று சொன்னால், அதே பேரோடு வந்தது என்று சொன்னால், உலகத்திலேயே ஒரே ஒரு பட்டணம் தான் உண்டு, அது எருசலேம் பட்டணம் மட்டும்தான். இதை விட பெரிய பட்டணம் பாபிலோன், தீரு, அப்புறம் வந்துட்டு எத்தனையோ பட்டணங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், பாபிலோன், தீரு, நினிவே, எதுவுமே இல்லை, எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு, இப்போ இல்லை. ஆனால் திருப்பி 1900 கழித்து எருசலேம் வந்துடுச்சு, அதே ஸ்தானத்துக்கு வந்துடுச்சு திருப்பியும். இதுவே பெரிய தீர்க்க தரிசனம், அதே மாதிரி அப்படியே வந்திருக்குது பாருங்க, திருப்பி கொண்டாண்டார் பாருங்க. அதை செய்ய ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஒரு அவங்க வந்து தேவனுக்கு விரோதமான காரியம் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வேலி எடுத்து அவர்களை மெய்ந்து போடப்படும்னார். ஏசாயா 5:7 இருக்கும், மெய்ந்து போடப்பட்டது, அடிக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, தேசம் பாழா போச்சு, மண்மேடாச்சு, பாலைவனமாக மாறிடுச்சு. அதே தேவன் சொல்கிறாரு, திருப்பி அவர்களை கொண்டு வருவேன், நாட்டுவேன், கட்டுவேன், அவர்கள் வயல் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் எல்லாம் சொன்னார். கர்த்தர் சொன்னபடி
துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி விட்டது, எருசலேம் குடியேறப்பட்டு விட்டது. இப்படி ஒரு தேவனால் செய்ய முடியும்னா அது நம்ம தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எந்த தேவனாலையும் முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இல்லை ஓவர் ஃபினிஷ்ட், டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா தேவன் எட்டர்னல் காட், அவர் நித்திய தேவன், அவருக்கு முடிவே கிடையாது. எவனாவது ஏதாவது உனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னானா தைரியமாக சொல்லுங்க, எனக்கு முடிவு கிடையாது, என் தேவனுக்கு முடிவு கிடையாது, எங்களுக்கும் முடிவு கிடையாது, எந்த முடிஞ்சதையும் திருப்பி திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, சாராளுக்கு வயசாகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சான், அந்த கர்ப்பத்தையும் திறந்துட்டார். மரியாளுக்கு புருஷனே அறியலையா, கர்ப்பம் ஓப்பனே ஆகலையா, அந்த கர்ப்பத்தையும் கர்த்தர் ஓப்பன் பண்ணிட்டாரு. செத்து போன கர்ப்பத்தையும் கர்த்தர் ஓப்பன் பண்ணுவாரு, திறக்காத கர்ப்பத்தையும் ஓப்பன் பண்ணுவாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யாராவது ஏதாவது முடியாது ஆவாது, உன் வியாபாரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தொலைஞ்சிருச்சு நாசமாக போயிட்ட உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், இதுக்கப்புறம் தான் நம்ம தேவன் கிரியை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு லைன் தான், கிட்டத்தட்ட நான் 10 வருஷமாக அந்த லைனை வச்சுருக்கிறேன், கர்த்தர் கரத்தில் எண்டே கிடையாது பெண்டு தான். அதனால் எண்டு கிடையாது பெண்டுன்றீங்களா, அப்படியே பார்க்கும்போது எண்டு மாதிரி தெரியும். நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டே போங்க, அந்த லாஸ்ட் இடத்துல ஒரு ரைட்டோ லெஃப்ட்டோ வச்சுருப்பார், ஒரு பெண்டு இருக்கும். இங்கிருந்து பார்த்தா தெரியாது, சில ரோட்டில் பார்த்துருக்கீங்களா, கடைசியாக ஒரு வீடு இருக்கும் டெட் எண்டும்பான், ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ரைட்டோ லெஃப்ட்டோ ஒன்று இருக்கும், அது கிட்ட போனால் தான் தெரியும். நம்ம தேவன் எப்போவுமே நமக்கு டெட் எண்டு வைக்கிறதே கிடையாது, ஏன்னா நமக்கு டெத்தே கிடையாது, நம்ம தான் நித்திய ஜீவனுக்குன்னு எழுந்திருக்கிற கூட்டமாச்சே. இங்கே கண்ணை மூடினா அங்கே திறந்துட போகிறோம், நமக்கு ஏது எண்டு. அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் யார் என்ன சொல்வது, உன்னை முடிச்சு காட்டுறேன் பார்த்துறியா, உன்னை ஒழிச்சு காட்டுறேன் பார்க்குறியாப்பாங்க. ஆண்டவர் சொல்லார், சொல்லிட்டானா இனிமேல் தான் நம்ம கிரியை செய்வோம். எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை, எப்போ ஒரு விசுவாசம் எனக்கு வரும் தெரியுமா, யாராவது எதையாவது இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்கன்னா கர்த்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார், உங்களால் ஆன முயற்சியெல்லாம் செய்யுங்க பாம்பார். உலகத்தில் எப்பேற்பட்ட டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன தழும்பாது இருக்கும், நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு தழும்பே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுவார், அழகாக பண்ணுவார். எப்படி இது நடந்துச்சேன்னு தெரியாது, அழகாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார். ஒருத்தர் சொன்னார், ஆதாமுக்கு விழா எலும்பை எடுத்தாரு, ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆண்டவர் பண்ணார் அப்படின்னு. ஆப்ரேஷன் மட்டும் ஆண்டவர் பண்ணலையாம், ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாராம், இப்போ இவங்களாம் அந்த டாக்டர் சொல்கிறாங்கள்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஈரல் டிரான்ஸ்பிளான்ட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றாங்களே, அப்போயே அவர் சதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறார். ஆதாமுக்கு சதையை வச்சு தானே அடைச்சாரு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டார். அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறாரு இல்லையா, போட்டது மட்டும் இல்லையாம்மா, அன்றைக்கே பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் ஆதாமுக்கு தழும்பே இல்லை. எத்தனை வேலை பண்ணியிருக்கிறாரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார், நமக்கும் எல்லா விதத்திலும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஒன்றே ஒன்று மட்டும் விஷயம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. எருசலேம் திரும்பவும் இஸ்ரவேல் வசம் வந்துடுச்சு, குடியேற்றப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ரெண்டாவது யுத்தம் இருக்குது பாருங்கள், 1967, அது செகண்ட் வார். அந்த வாரில் தான் அந்த எருசலேம் தலைநகரம், ஆனால் தலைநகரம் மாறல 67ல். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான், எருசலேம் தலைநகரம் மாறினா அது வெடிக்கும் இது வெடிக்கும், அப்படி யுத்தம் வெடிக்கும், உலகமே அல்லோகலப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய டைம் வந்துச்சு 2018. திடீர்னு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் மட்டும் ஒன்று சொன்னார், நான் ஜனாதிபதியாக வந்தால் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுவேன்னார். இப்போ இவர் வந்துட்டார், வந்த உடனே பேட்டி எடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பேட்டி, நீங்கள் எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ட்ரம்ப் சொன்னார், நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னார். அமெரிக்காவுக்கு ஒரு வீட்டோ பவர்னு ஒன்று உண்டு, 5 நாட்டுக்கு மட்டும் அது உண்டு, அமெரிக்கா சைனா ரஷ்யா ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து, 5 நாட்டுக்கு மட்டும் அது உண்டு வீட்டோ பவர். அந்த ஒரு நாடு என்ன சொல்லுதோ நோ அப்பீல், பேசக்கூடாது, அவ்வளோதான், இந்த 5 நாட்டுக்கு மட்டும் உண்டு. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார், வீட்டோ பவரை பயன்படுத்தி எருசலேம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்ததான அந்த தீர்மானத்தை நிறுத்திட்டார். சகரியா 12:3 சொல்லப்பட்டபடி பூமியின் ஜனங்கள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள்னு இருக்கும். பாருங்கள் எத்தனை நாடு கூடிக்கொண்டுச்சுன்னு பாருங்கள்.
ஐநா சபையில் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 136 நாடு அகைன்ஸ்டாக மாறிடுச்சு. மாறி இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து நின்னாங்க. ட்ரம்ப் ஒரு ஆள், ஒத்த ஆள், யாரும் கிடையாது, ஒரே ஆள். ஐநா சபையில் சொன்னாப்புல இஸ்ரேலுக்கு விரோதமான தீர்மானம் ஸ்டாப் அப்படின்னாரு. ஸ்டாப் ஆயிடுச்சு, நிறுத்தியாச்சு. இப்போ அடுத்து உலக கோர்ட், வேர்ல்டு கோர்ட், அங்கே போய் கேஸ் போட்டாங்க. இஸ்ரேல் வந்து எருசலேமை சூறையாடிடுச்சு, ஆர்கியாலஜி அப்படின்லாம் என்னமோ போட்டாங்க. ட்ரம்ப்பை கேட்டாங்க. அந்த உலக கோர்ட்டு வந்து அமெரிக்காவில் இருக்குது, நியூயார்க்கில். அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி உலக கோர்ட்டில் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த நீதிபதிகள் அப்புறமா அமெரிக்காவில் இருப்பாங்களான்னு தெரியாதுன்னு சொன்னார். அவர் சொன்னார், எருசலேம் தலைநகரம் என்றால் தலைநகரம் தான், அனௌன்ஸ் பண்ணி பட்டாகிவிட்டது. 2018 ஜனவரி மாதம் எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. சகரியா 12:6, 100% நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக 100% தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இந்த காலகட்டத்தில் கூட தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுறாரு பாருங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, எருசலேம் திரும்பி வந்துருச்சு. சகரியா 12:1-6 துல்லியமாய் நிறைவேறி விட்டது. 2வது யுத்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி யுத்தம் நம்ம காலத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் மிக முக்கியமான யுத்தம். கவனிங்க, எருசலேமிலே 3வதாக தேவாலயம் இருக்கணும். அதுதான் ஃபைனல் ப்ராஃபஸி. 3வது தேவாலயம் இருக்கணும். இது ஏற்கனவே 2 தேவாலயம் இருந்துச்சு இந்த மாதிரி. முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினார், நேபுகாத்நேச்சார் இடித்தார். 2வது தேவாலயம் செருபாபேல் கட்டினார், தீத்துராயன் இடித்தார். ஏன் இந்த தேவாலயங்கள்லாம் இடிக்கப்பட்டது தெரியுமா? முதல் தேவாலயத்தை இவர் கட்டினார், சாலமோன். ஆண்டவர் ஏன் அதை இடிக்க பர்மிஷன் கொடுத்தார்? இத்தனைக்கும் தாவீது ஆசைப்பட்டான்னு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தார் கட்டுறதுக்கு. ஏன் அதை இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு? வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 8:6 வசனம் வாசி. ஒரு ஆலயத்தை தேவன் கொண்டு வருவதற்கும் ஒரு ஆலயத்தை இடிப்பதற்கும் கர்த்தரிடத்துல காரணம் உண்டு. எதையுமே சும்மா செய்ய மாட்டார். 8:6 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆலயத்தை விட்டு தேவனை வெளியமிச்சிட்டானா? தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சான்? அருவறுப்பு. என்ன அருவறுப்புன்னு அப்படி கீழே போய் அப்புறம் படிச்சுக்கோங்க. 7வது வசனத்துல இருந்து இருக்கு. அந்த இடத்துல எசேக்கியேல் 8 என்னென்ன அருவறுப்பெல்லாம் தேவாலயத்தில் இருக்குன்னு கர்த்தர் சொன்னாரோ அத்தனை அருவறுப்பும் இன்னைக்கு உள்ள தேவாலயங்கள்ல இருக்கு. அதாவது ஒன்றில் கூட இல்லை அப்படின்னு சொல்ல வரல. சில தேவாலயங்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பெரும்பான்மையான தேவாலயங்கள் அந்த அருவறுப்புன்னு கர்த்தர் என்னென்ன சொல்கிறாரோ நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க போய். அத்தனையும் இன்னைக்கு உண்டு. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள அருவறுப்பு ஒரு லிமிட் வரைக்கும் தான் கர்த்தர் அனுமதி கொடுப்பார். மனம் திரும்பதற்கு ஏதற்கும் ஒரு டைம் உண்டு எல்லாருக்கும். சவுலுக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. ஒரு நாள் வரும், தன் கையால் நாண்டு கொண்டு சாகிற நிலைமை ஒன்று வரும். சபைக்குள்ள அருவறுப்பு, கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபைக்குள்ளே கர்த்தர் இதெல்லாம் அருவறுக்கிறார். தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் அவ்வளோதான். இதை தவிர சபைக்குள்ளே வேற ஒன்றுமே கிடையாது. வாங்க, ஆராதிங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, வீட்டுக்கு போயிருங்க. முதல் தேவாலயத்தை கர்த்தர் இடிச்சு போட்டார், இடிச்சே போட்டார். அவர் தாவீது கேட்டான்னு சொல்லி இடிச்சிட்டார். சரி, அப்புறம் ஒரு 70 கழித்து சொல்கிறாரு செருபாபேல்ட்ட, சரி கட்டுப்பா, திருப்பி இவனுங்க திருந்திருப்பானுங்க, கட்டுப்பான்றார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். வாசிங்க, 24 மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது வசனம் வாசி. நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் இவரே தான் கட்ட சொன்னார்? சும்மா இருந்த செருபாபேல கூப்பிட்டு ஆலயத்தை கட்டுப்பானாரு. அதுவும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படின்னு ஆகாய புஸ்தகத்தில் இருக்கும், 2வது அதிகாரத்தில். அப்படி கட்டின ஆலயத்தை கர்த்தர் ஏன் இடிக்க சொன்னார்? அவர் சொல்றார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். என்ன காரணம் வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 21:12 வசனம் வாசிங்க. மத்திய 21:12, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு
ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். காரணம் என்ன ஆயிப்போச்சு? சர்ச் என்னவா மாறிடுச்சு? கமர்ஷியல் சைட், பிசினஸ் சென்டர், உள்ளுக்குள்ள எல்லா வியாபாரமும் நடக்குது. இப்போ அவன் புறா வித்தது சரியா தப்பா? ஆலயத்துக்குள் புறா வித்தது சரியா தப்பா? அவன் எதுக்கு புறா வித்தான்? பலி செலுத்துறதுக்கு வித்தான். வரவங்கெல்லாம் பலி செலுத்தணும் இல்லை? அப்போ புறாவை அங்கேயே வச்சுட்டா பலி செலுத்துறதுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும்ல? இயேசுநாதர் அடித்து நொறுக்கி விட்டார். இப்போ பார்க்குறதுக்கே நமக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏங்க, நல்ல விஷயம் தானே, புறா விற்கத்தானே, அவர் புறா எதுக்கு விற்றான்? அவன் எதுக்கு விற்றான்? பலி செலுத்துறதுக்கு. இவர் ஏன் அடித்து நொறுக்கிறாரு? ஆக்சுவலாக பலி செலுத்துற நோக்கம் என்னென்னா, அந்த புறாவை அவன் வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு தெரியணும், இந்த புறா எனக்காக சாக போது, எனக்காக ரத்தம் சிந்த போது, இந்த ஆடு எனக்காக அடிக்கப்பட போது, என் பாவத்துக்காக ஒன்றுமே கபடமில்லாத இந்த புறா சாக போதேன்னு அவன் ஃபீல் பண்ணணும். அதுக்கு தான் பலி. பலி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள், புறா விற்கிறது தப்புன்னா புறா பிரியாணி விற்கிறது சரியா தப்பா? வாட் யூ சே? எதுக்கு விற்கிறீங்க பிரியாணி? பில்டிங் ஃபண்ட், சர்ச்சு கட்டா? கவுனிங், சர்ச்சு கட்டணுன்றது கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா அதை கட்டுகிறவனை கொண்டு வந்து வாசலை நிற்க வச்சு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவரே சொல்கிறாரு, என் ஆலயத்தை நான் கட்டுவேன். எல்லாருக்கும் தேவை உண்டு. எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்தில் ஊழியத்தின் பாதையில் தேவை வரும். அந்த தேவை வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆட்களை எழுப்புவார். யோசிச்சு பாருங்கள், வனாந்தரத்தை திடீர்னு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்கிறார். அதுவும் சும்மா சொல்லலை. 12 கல், 12 கலரு. ஆசாரியனுக்கு ட்ரெஸ்ஸு இந்த கலரு, தலப்பாக இப்படி இருக்கணும், மேஜை இப்படி இருக்கணும், குத்து விளக்கு இப்படி இருக்கணும், அது பசும் பொண்ணு, இது வெங்கலம், அது கொப்பேறு மரம், சீத்தி மரம், இப்படி சொல்கிறார். ஒவ்வொன்றா சொல்கிறார். 10 மூடுதிரை, ஒவ்வொரு மூடுதிரையும் ஒவ்வொன்று, ஒன்று ஆட்டுத்தோல், ஒன்று மாட்டுத்தோல். இவ்வளத்துக்கும் எங்கே போகிறது வனாந்தரத்தில்? இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய லிஸ்ட்டை எடுத்தீங்கன்னா தூத்துக்குடியில் வாங்க முடியாது உங்களால் எல்லாத்தையும். சென்னையில் வாங்க முடியாது, அவ்வளோத்தையும் வாங்க முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். இவனை பார்த்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிற ஆண்டவர், வனாந்தரத்தில் நான் சொல்கிற மாதிரி கட்டிட்டு போன்ற. எங்கே அந்த பொருள் வரும்? எப்படி வந்துச்சு? ஜனங்க எல்லாருமே ஒரே நாள் நைட்டில் கிளம்புனவங்க, நைட்டோட நைட்டாக கிளம்புனாங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், மோசையை பார்த்து ஒரே ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணு மோசே. என்ன பண்ண போகிறோம்? ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போகிறோன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணு மோசே. ஒரே ஒரு தடவை தான் அனௌன்ஸ் பண்ணான் மோசே. ஆசாரிப்பு கூடாரத்தில் இவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் பக்கத்து கூடாரத்தில் தான் எல்லாமே இருந்தது. அத்தனையும் இந்த கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தது. எப்போ தெரியுமா? இவர்கள் புறப்படும் போதே எகிப்திலேயே கொள்ளையிட்டார்கள் இருக்குல்ல, எதுக்காக கொள்ளையிட்டாங்க தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான அனைத்தையும் எகிப்திலிருந்து புறப்படும் போதே கத்த ரெடி பண்ணி கொடுத்துட்டார். அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் சபை கட்ட சொல்லுவார், எல்லாத்தையும் கட்ட சொல்லுவார். நம்ம இன்னைக்கு கட்ட சொல்கிறார்னா இதுக்கான தேவைக்குரியதை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் அந்த வேலையை ஆரம்பிக்கவே சொல்லுவார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தை கமர்ஷியல் சைட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் வியாபாரத்திற்கும் சம்மந்தம் இல்லை. விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு புடவை வியாபாரம் பண்ணுறது, நீ வெளியே செஞ்சால் கூட உன்னை மன்னிச்சிருவார், உள்ளே செஞ்சால் கண்டிப்பாக நீ நடுத்தரில் நிற்ப. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எதுக்கு பாஸ்டர் இந்த ஆளை கூப்பிட்டாரு அப்படிதான் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் சொல்லக்கூடாது. சபைக்குள்ள உட்காந்துட்டு வட்டி குடுறான், உருப்பிடவே மாட்டேன். நீ கேட்டா சொல்றது அநியாய வட்டி இல்லை, நியாய வட்டி 4 தான், வெளியே 10. செத்தீங்க. நீங்க வாங்குற வட்டி பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொடுக்காம விடவே மாட்டார் கர்த்தர். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டுமே. இங்கே வேற எதற்கான இடமும் கிடையாது. வியாபாரமோ இங்கே உட்காந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒன்றே ஒன்று தான் செய்யலாம், வாங்க துதிங்க, ஆராதனைங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க, ஆவியில் நிறைங்க, வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஊழியம் பண்ணுங்க, போயிட்டே இருங்க. இதை தவிர்த்து சபைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? நோ பிஸ்னஸ். பிஸ்னஸ் வெளியே பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆண்டு ஏன்னா வியாபாரிகள் நம்ம வெளியே வியாபாரம் பண்ணுறோம், அதை எங்கே கொண்டாந்துடாதீங்க.
சபைக்குள்ளே கொண்டாந்துடாதீங்க, நல்லதல்ல. ரெண்டு ஆலயத்தையும் கத்த இடிச்சு போட்டார். ஆனால் வசனத்தின்படி மூணாவது ஆலயம் வரும். அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த ஆலயத்துக்கான சண்டை தான் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிச்சு. போன அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அந்த சண்டை தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த சண்டையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. முதல் யுத்தம் 1948 தேசத்துக்கான யுத்தம். முடிவு தேசம் யாருக்கிட்ட வந்துச்சு? இஸ்ரேவேல்கிட்ட வந்துச்சு. ரெண்டாவது யுத்தம் தலைநகருக்கானது. கடைசியில் தலைநகர் யாருக்கிட்ட வந்துருச்சு? இஸ்ரேவேல்கிட்ட. இப்போ மூணாவது யுத்தம் என்ன தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு பேர் பாருங்கள். அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறான்? அல் அக்ஸா ஃப்ளட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த மாஸ்க், நீங்கள் பார்க்குற மாஸ்க், இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ எனக்கு தீர்க்க தரிசனம் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், இந்த மாஸ்க் கீழே விழுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இதுதான் அடையாளம். நீங்கள் கீழே விழுகிறதை காண்பிக்கும் பொழுது, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:24 நிறைவேறுகிறது என்று அர்த்தம். அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, அது நிறைவேறுகிறது என்று அர்த்தம். லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இதான் புறஜாதியார் மிதிக்கிறது. இந்த பரிசுத்த ஆலயம் இருந்த இடத்தை இப்ப யார் மிதிக்கிறது? புறஜாதியார் இந்த ஒரு இடத்தை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இடிஞ்ச உடனே இதை சுத்திலும் இஸ்ரவேலர்கள் வேலி போட்டுருவான். யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவான். புறஜாதியார் உள்ளே நுழையாதபடி சேஃப் பண்ணிடுவான். இதான் புறஜாதியார் நிறைவேறுகிற காலம். அது இன்னொரு அடையாளம் என்னன்னா, சபையின் காலம் முடிவடைகிறது என்று அர்த்தம். பரிசுத்த ஸ்தலத்தில் புறஜாதியார்து இருக்குன்னு அர்த்தம். இதோட சபையின் காலம் என்ன ஆக போகுது? முடிவுக்கு வரப்போகுது. அந்த சபையின் காலம் முடிவுக்கு வருவதற்கான யுத்தம் தான் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தத்தினுடைய முடிவு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மாஸ்க் விழுந்த ஒன்று ஆரம்பிக்குதா, இல்லை யுத்தத்திலேயே இப்போ ஆரம்பிச்சிருச்சு யுத்தம் அக்டோபர் 7, அதுக்கு நடுவில் இந்த மாஸ்க் விழும். இதை ஒட்டி 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ எல்லாமே கண்ணாடி மாதிரி கைகிட்ட இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமேட்டு நடக்க போது இல்லை, ஆல்ரெடி ஸ்டார்டட். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இதை விழுகிறதை நீங்கள் காணும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும். புறஜாதியாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றிருந்த கடைசி காரியமும் விழுந்து விட்டது. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. அவர்கள் அந்த இடத்துல தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள். அதற்குள்ளாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வாக்கு தத்தம் 100% நிறைவேறப் போகிறது. இப்போ இந்த மாஸ்க் தான் நமக்கு அடையாளம். விழுந்துருச்சுன்னா அவங்க தேவாலயம் கட்டுறதுக்குள்ள முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் வந்துடுவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவங்களுக்கு பகிரங்க வருது, அது வேற. நமக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ யோசித்து பாருங்க, இந்த மாஸ்க் விழுந்தாதான் ஆலயம் கட்ட முடியும். மாஸ்க் விழுறதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்க. நமக்கான கடைசி சிக்னல் கிடைச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப வருஷமா அதை சொல்லிட்டே இருக்கோம், இந்த மாஸ்க் விழும் விழும்னு. இப்போ மட்டும் அக்டோபர் 7 இந்த மார்ச் மாசத்துக்குள்ள மட்டும் 250 மாஸ்கை இடிச்சிருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். காசா பகுதியில், மேற்கு கரை பகுதியில், இந்த எருசலேமை சுற்றி இருக்கிற இடங்களில் கிட்டத்தட்ட 250 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. ஃபைனல் இதுதான். இது அவங்க இடித்தாலோ, அது விழுந்தாலோ, எது நடந்தாலோ, பூமி எதிர்ச்சி வந்தாலோ, எப்படியோ அந்த மாஸ்க் விழும். விழுந்துருச்சுன்னா இந்த இடத்தில் அவர்கள் தேவாலயம் கட்ட முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த இடத்தை முழுவதும் தங்கள் கையகப்படுத்துவார்கள். அதான் நமக்கு லாஸ்ட் சைன் சொல்லிட்டு போகிறோம். ஏதோ உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. காஷன், எச்சரிப்பு, இது உங்களை சரிப்படுத்திக் கொள்றதுக்கான டைம் மட்டுமே. இன்னும் டைம் பத்தாது உங்களை சரி பண்றதுக்கு. ஏன்னா வார் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார் எதுக்கான வார்னா, இந்த இடத்துக்கான வார். முதல்ல தேசத்துக்கான வார், முடிவு இஸ்ரவேல் கையில் தேசம் வந்துருச்சு. ரெண்டாவது தலைநகரத்துக்கானது, இஸ்ரவேல் கையில் தலைநகரம் வந்துருச்சு. இது ஆலயத்துக்கான வார். இப்போ ஆலயத்துக்கான இடம் அவர்கள் கைக்கு வரும். இது ஏதோ விளையாட்டாக சொல்ல நினச்சிக்காதீங்க. இது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம், அதை தான் சொல்கிறோம். நீங்கள் இதை காணும்போது நீங்கள் இனி பரலோகத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு சபை வந்துருச்சு. இனி சபை ஒலிவத்தோப்புகளையும் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குகிற காலம் இல்லை. இது தேவனை சந்திப்பதற்கு மனவாட்டி ஆயத்தம் பண்ணுகிற காலம். ரெபேக்காள் புறப்படும் போது லாபான் கேட்டான், ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாமா,
அவன் சொன்னான், இனி ஒரு நாள் கூட தாமதிக்க முடியாது, நாங்கள் இமிடியேட்டாக புறப்படணும். அங்கே ஈசாக்கு அவர் லகாயரோயி துறவுகிட்ட கிளம்பிட்டாரு, நான் இப்போ கிளம்புனா தான் அவரை போய் அன்னைக்கு பார்க்க முடியும். தேவன் கடைசி யுத்தத்தை தொடங்கிட்டாரு, இனி நாம் புறப்படுகிற காலம் வந்து விட்டது, இனி பிரயாணம்தான், இனி மணவாளனை சந்திக்கிற நேரம்தான், இனி வேறொன்று கிடையாது. பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சந்திக்கிற காலம் வந்துருச்சு. இன்னும் உலகத்துக்கு பின்னாடி, மாம்சத்துக்கு பின்னாடி, பட்டத்துக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடி, இச்சைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் எவ்வளவு தட்டினாலும் கேட்காது. இப்போ கத்தர் கதவை திறந்து வச்சிருக்கிறார். இப்பொழுது மிருகங்கள் உட்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே விட்டு கத்தர் கதவை அடைத்தார். இப்பொழுது சபையின் காலமாக இருக்கிறபடினாலே கதவு திறந்திருக்கிறது. இதே ரட்சண்ய நாள், இதே நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதுவே கர்த்தருக்கு தன்னை பரிசுத்த பண்ணி கொள்ளுகிற நாள். இனி காலம் செல்லாது. நம்ம சந்திக்க ஆயத்தப்படவுமா? இப்போ அந்த ஆயத்தம் நமக்குள்ளே இருக்குதா? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, உங்கள் ரட்சிப்பு பூரணப்படணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் நிதானிக்க வேண்டும். இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிறேனா, பின்மாற்றம் அடைஞ்சிட்டேனா, உலகத்துக்கு பின்னாடி போயிட்டேனா? கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம், கிறிஸ்தவனாக இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா? அதான் கேள்வி. கிறிஸ்தவெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். சபையில் மெம்பராக இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினச்சிடாதீங்க. தசமாக காணிக்க கொடுக்கறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினச்சிடாதீங்க. கிறிஸ்துவு என்ன சொன்னாரோ அதன்படி இருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஃபைனல் வார் ஸ்டார்ட், நோ மோர் டைம். ஆண்டவர் எல்லா நீதிக்கும் கீழ்பட்டு முதல் அடையாளம் என்னன்னா, நீ தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது. நான் குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எப்போ எடுத்தேன் தெரியாது. ஞான தாய் கொடுத்தாங்க, ஞான தகப்பன் கொடுத்தாங்க, அல்லது கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, அதல்ல. இந்த எந்த ஞானஸ்தானம் பைபிள் சொல்லலை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துருக்கணும். எடுத்துருக்குறோமா? ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குரூப் பார்த்துக்கலாம், எடுக்கலாம், போகலாம், வரலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தண்ணியில் மூழ்கி எடுங்க. ஒருத்தர் என்ன வந்து கேட்டார், கல்ல ஞானஸ்தானம் எடுத்தானா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற இயேசு எடுத்தார். நீ திருடனாக இருந்தால் அவனை பாரு, நல்லவனாக இருந்தால் இவரை பாரு. இயேசு எடுத்திருக்கிறாரா இல்லையா? அவர் தானே நமக்கு மாடல். நீ எதுக்கு கல்லனை பார்க்குற? இன்னைக்கு ஒரு கூட்டம் கல்லனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. இயேசுவை பாருங்கள், இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு குரூப் சொல்கிறாங்க, பரிசுத்தாவிலாம் கிடையாது, அது ஆளுகை கிடையாது, அது ஒரு பவர் தான், அதெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. பரிசுத்தாவியை பெறாதவங்க சொல்கிறது, பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறார். அவர்தான் சபைக்கு பேசுகிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் மணவாளன் கையில் ஒப்படைக்கப் போகிறார். அல்லேலூயா. ஒரு சபையில் நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது, வீட்டுக்கு தெரியாமல் வரேன், என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு உண்மையாக ஜோம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்த நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தான அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அடுத்து மிக முக்கியமானது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு பைபிள் சொல்லவே இல்லை, ஆனால் இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லியிருக்குது. இன்றைக்கி ஒரு கூட்டம் ஏமாற்றிட்டு இருக்குது, கவலைப்படாத, கர்த்தர் கிருபை உள்ளவர், நித்திய கிருபை, நீ என்ன செஞ்சாலும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு. என்ன செஞ்சாலும் கூட்டிகிட்டு போகிறவராக இருந்தால் யூதாசை கூட்டிகிட்டு போயிருக்கணும்.
என்ன செய்கிறவரா இருந்தால் கூட்டிட்டு போறவரா இருந்தா சவுலை கூட்டிட்டு போயிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கிருபை இருக்குதே அது பரலோகத்துக்கு இல்லாத வழியை திறந்து கொடுத்த தேவன் நம்மளை போறதுக்கான ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அதான் கிருபை. இன்னைக்கு பாவம் செஞ்சாலும் கிருபையா இருந்தா ஆண்டவர் கிருபையா இருக்கிற போயிடலான்னு ஒரு பொய்யான மாயையான ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கு. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம்னு இருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்று பின்மாற்றம் அடைஞ்சிட்டாலே உனக்கு மீட்க முடியாதுன்னு இருக்கு. ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கிறான், எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு. பேசியர் 6:4 இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்படி இருந்தாதான் போக முடியும்னு பரலோகம் சொல்லுது, அப்படி இருந்தாதான் போக முடியும். அடுத்தபடியாக மிக முக்கியமானது சுவிசேஷம் அறிவித்தல். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது கொண்டு போக போகிறது இந்த பூமியிலிருந்து எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அந்த ஊருக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க கரன்சியாக. நம்ம பணத்தெல்லாம் அந்த ஊருக்கு கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, அப்போ தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற வீட்டை விற்றுருவாங்க, இங்கே இருக்கிற காரை விற்றுருவாங்க, அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிப்பாங்க, மாற்றிட்டு அங்கே போய் வீடு வாங்கிப்பாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம போகிற தேசத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிற உங்களோட எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? ஆத்துமாக்களாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணுங்க, நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள், நடங்க, ட்ராக்ஸ் கொடுங்க, யூடியூப் இருக்குது, வீடியோ போடுங்க, பேசுங்க. எவ்வளோ ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க, அவ்வளவும் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். மொத்தத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறத விட அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஆத்துமாக்களாக கொண்டு போயிடுங்க. இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வெறுங்கையாக வரான், நான் வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போகிறேன். நீ வெறுங்கையாக போகாதீங்க, இயேசுவை பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒருத்தரை பார்க்க போனாலே வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறோம். யாரோ ஒருத்தரை பார்க்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் பார்க்க போனார்னா ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்க போகிறோம். வெறுங்கையெல்லாம் போகக்கூடாது. போகும்போது நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோக்கெவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுங்கள். கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம்